ஐம் ஷூர் நம்மள நிறைய பேர் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்த வயசுல ஏதாவது ஒரு படத்தை நம்ம ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் கூட அது உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்ல போனா எத்தனை தடவை அதை பார்த்தாலும் எனக்கு சலிக்காது அப்படின்ற பட்டமே கொடுத்துருப்போம். அப்படி ஒரு பட்டம் கொடுக்கப்பட்ட படங்களோட பட்டியல ஜுமாஞ்சிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிலைமையில கிட்டத்தட்ட 3 பாட்டு வரைக்கும் ஜுமாஞ்சிக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. பட் இந்த எல்லா பாட்டோட சக்சஸ்க்குமே ஒரே ஒரு சின்ன புத்தகம் தான் காரணம் சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும். பட் அதுதான் உண்மை. 1981 கிறிஸ் வான் ஆல்பக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஜுமாஞ்சி பிக்சர் புக் அப்படின்ற புத்தகத்தை குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி உருவாக்கி இருந்தாரு. பட் இந்த புத்தகம் உருவாக்குறதுக்கு உண்மையிலே கிறிஸ் வானுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அவரோட சின்ன வயசுல மேனுபுலி அப்படின்ற கேம் அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவாரு. பட் த கிரேசி ஃபேக்ட் என்னன்னா அவர் எப்ப இந்த கேம் விளையாண்டாலும் சரி அவர் தோத்துக்கிட்டே தான் இருப்பாராம். ஆனா எதிர்பாராத வகையில ஒரு நாள் அவர் ஜெயிச்சிட்டாரு. சோ பொதுவா இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேக்கான ரூபீஸை கொடுத்து பாராட்டுவாங்க. பட் கிறிஸ்வானுக்கு கிடைச்ச அந்த ஃபேக்கான காசை பார்த்து இது உண்மையான காசா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நாளடைவுல அந்த கேமே ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த பிளேயர்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்னென்ன நடக்கும் சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்தாரு. ஆனா அன்னைக்கான சூழ்நிலை அவர் ரொம்ப சின்ன பையன். இன்ஃபேக்ட் அவருக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு எழுத்தாளனா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஆம்பிஷனுமே கிடையவே கிடையாது. பட் நாளடைவுல அவருக்குள்ள இருந்த எழுத்தாளன் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞனா மாற ஆரம்பிச்சான். அப்படிதான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கும் வாய்ப்பு அமைச்சிருச்சு. பேசிக்கா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த புத்தகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. அந்த வகையில 1981 பெஸ்டான சில்ட்ரன்ஸ் புத்தகத்தோட பட்டியல முதல் இடத்தை ஜுமாஞ்சி புத்தகம் எடுத்துக்கிச்சு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவா குழந்தைகளுக்கான புத்தகத்துல அதிகமா டெக்ஸ்ட் இருக்கும், அதை படிச்சா மட்டும்தான் நம்மளால கதையை புரிஞ்சுக்க முடியும். பட் ஜுமாஞ்சி புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட இமேஜ், அதாவது டெக்ஸ்டை விடவும் அதிகமா இமேஜை உங்களுக்கு கதை சொல்ற மாதிரியே இருக்கும். இதனாலேயே படிக்க தெரியாத குழந்தை கூட புத்தகத்தோட படத்தை பார்த்தே கதையை புரிஞ்சுக்கிற நிலைமையில இருந்துச்சு. நாளுக்கு நாள் குழந்தைங்க மத்தியில மட்டுமே இல்லாம பெரியவங்க மத்தியிலையும் வரவேற்பு அதிகமாகறத புரிஞ்சுக்கிட்ட நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்மே இதை வச்சு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ரைட்ஸை வாங்குறதுக்கும் எவ்வளவு நிறுவனங்கள் போட்டி போட்டாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோனி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் 3-star ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ற பேர்ல தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நேம்லயே ரிஜிஸ்டர் பண்ணி ரைட்ஸை வாங்கி 1995 படம் ஆக்கி ரிலீஸ் பண்ணாங்க. யாருமே எதிர்பாராத வகையில உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 263 மில்லியன் டாலர்ஸ் சம்பாரிச்சிச்சு. அதோட இம்பாக்டை இன்னைக்கு வரைக்கும் கூட நம்மளால உணர முடியும். நம்மளே அதை ரிப்பீட்டடா எத்தனையோ தடவை பார்த்துருப்போம். வெல், இவ்வளோ நேரமாக நான் சொன்னது நீங்கள் கேட்டது எல்லாமே ஜுமாஞ்சி படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜுமாஞ்சி படத்தோட இணைஞ்சிருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். சோனி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஜுமாஞ்சி புத்தகத்தோட முழுமையான ரைட்ஸையும் படமாக்குறதுக்கு கிறிஸ்வான்கிட்ட இருந்து வாங்கினதுக்கப்புறம் படத்தை வேற ஒரு நேமில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணுறதா முதல்ல ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சோனி என்டர்டைன்மெண்ட்டோட கிரியேட்டிவ் டீமுக்கு பர்ஃபெக்டான நேம் கிடைக்காதனால எதனால இந்த புத்தகத்துக்கு மட்டும் ஜுமாஞ்சி அப்படின்ற நேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்வான்கிட்டே கேட்டாங்க. அதுக்கு கிறிஸ்வான் என்ன சொன்னான்னா, எனக்கும் உங்களை மாதிரியே நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு இந்த புத்தகத்துக்கு என்ன நேம் வைக்கலான்னு. என்னோட மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான நேம்ஸை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்ம மொழியில் தான் பர்ஃபெக்டான நேம் கிடைக்கலையே தவிர வேறு ஏதாவது ஒரு பாஷையில் நமக்கு பர்ஃபெக்டான நேம் கிடைக்கலாம் சொல்லி லைப்ரரியாக வித்தியாசமான நேமை தேட ஆரம்பித்தேன். இப்படி அவர் கிடைச்ச ஒரு மொழி தான் ஜோலோ. இந்த மொழியில் வந்து ஜுமாஞ்சின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பல எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி பல மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயத்தோட ரிலேட் ஆகுது. கிறிஸ்வானுக்கு இந்த நேமை சொல்லும் போதும் சரி, அதே சமயம் அவர் எழுதின புத்தகத்தோட கதையோட நிறைய கம்பேர் ஆகிறதுனால நம்ம இந்த நேமே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்தார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சோனி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் ஓகே நம்மளும் இதே வச்சுக்கலாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுமாஞ்சின்ற நேம் அப்படியே அவங்க படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கான சூழ்நிலை நம்மள யாராலுமே ஜுமாஞ்சியோட ஃபஸ்ட்டு பாட்டை ராபின் வில்லியம்ஸ் இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் அது காரணம் அவரோட நடிப்புன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னதுன்னா, இவருக்கு முன்னாடியே பல ஆக்டரை இந்த ஒரு கேரக்டருக்காக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல வர்றது நம்மளோட டாம் ஹேங்ஸ், ரெண்டாவதா அர்னால்ட், மூணாவதா மைக்கேல் டக்லஸ், நாலாவதா ஜான் கான்ட்ரி, அஞ்சாவதா ஹாரிசன், ஆறாவதா மெல் கிப்சன், ஏழாவதா மைக்கேல், கடைசியா பெல்மரி. இதில் முக்கியமான ஃபிஃபரன்ஸாக இருந்தது அர்னால்டு தான். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாருமே வித்தியாசமான காரணங்களை சொல்லி நாங்க இதல நடிக்க முடியாது சொல்லி மறுத்துட்டாங்க. தென் லாஸ்டா தான் ராபின் வில்லியம்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. எடுத்தோனே நான் கண்டிப்பா இந்த கரெக்டர் செய்றேன் சொல்லி ஒத்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா, ராபின் வில்லியம்ஸோட வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்ரெடி இந்த புத்தகத்துக்கு பயங்கரமான ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ராபின் வில்லியம்ஸ் கூட இந்த புத்தகத்துக்கு நல்ல ஒரு ரசிகரா இருந்திருக்காரு. அதனால இன்னைக்கு அதுல நம்மளே ஒரு கதாபாத்திரமா இருக்கிற நல்ல விஷயம் தானே சொல்லி தான் ஒத்துக்கிட்டாரு.
இதே மாதிரியே இவரோட பேரை காட்டப்படக்கூடிய ஷேராக்கான கேரக்டருக்கும் நிறைய ஆக்டர் முதல்ல பேசி வச்சிருந்தாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஜோடி, டெமி, மேச்சில், மெக் ட்ரயான், கிறிஸ்டி, ஷேரன், ஆலன், ஜூலியானா, மோரி, ஹேச்சர் அண்ட் ரெபிகா. பட் கடைசியா போனி ஹண்டோட வயசும் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஷாராக்கான வயசும் கரெக்டா இருக்கிறதுனாலயே அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு போனஸான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஜோடிக்கான கேரக்டர் செஞ்ச ஆக்டருக்கு ஆல்ரெடி பிளாக் விடோ கேரக்டரில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்காட்லட் ஜான்சனை ஆடிஷன் கொடுக்க வச்சு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட சமயத்தில் நிறைய பேர் ஆடிஷன் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஸ்காட்லட்டோட எக்ஸ்பிரஷன் லெவலுக்கு அவங்க யாருமே வரவே இல்லை. பட் லாஸ்ட்டாக கிறிஸ்டியனால் கொடுக்கப்பட்ட ஆடிஷன் பர்ஃபெக்டாக இந்த ரோலுக்கு பொருந்தினால தான் ஸ்காட்லட்டை இந்த ரோல்லேருந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஜுமாஞ்சியோட கிளைமேக்ஸில் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு அவங்க வீட்டில் பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மை என்னதுன்னா, அந்த சீன் தான் முத முதல்ல ஷூட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட் பண்ணவே ஆரம்பித்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வீடு நார்மலாக இருக்கும், கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது வீடு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகும், லாஸ்ட்டில் திருப்பியும் வீடு பழையபடியாக மாறிடும். பட் அதை ஷூட்டிங்காக எடுக்கும்போது ஒரு வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் பழையபடியாக மாற்றி கிளைமேக்ஸை எடுக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாது. அதனால பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வீடுக்கான சீனை முதல்ல எடுத்துருவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு டிஸ்ட்ராய் பண்ணி நமக்கு தேவையான சீன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சொல்லி முடிவு பண்ணாங்க. இதே மாதிரி மிருகங்களை காட்டுறதுக்கும் வித்தியாசமான கிரீச்சர்ஸை காட்டுறதுக்கும் சிஜி டெக்னாலஜி வித் ரியலிஸ்டிக்கான பிராக்டிகல் எலிமெண்ட்ஸையும் பயன்படுத்தலாம் சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான நிலைமையில வேணா சிஜி மாடலை மட்டுமே பயன்படுத்தி ஒரு முழு படத்தை எடுத்துடலாம். பட் 1995 இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு டாஸ்க் இருந்துச்சு. இருந்தாலும் இதை பாசிபிள் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல ஒரு படமா பிரசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சோ அதே அளவுக்கு மக்கள்கிட்ட பிரச்சனையாவும் அது மாறிச்சு. அதை கேட்கும் போது நமக்கு இன்னைக்கு கிரேசியா இருந்தாலும் அன்னைக்கான நிலைமையில போலீஸ் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் முன்னாடி அதை சமாளிச்சுட்டாங்க. என்னதான் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே உம்மன் சொல்லி மக்கள் நம்பினாங்க. அதுல ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, அதனால அதை கட்டுப்படுத்த முடியாம க்ரூ மெம்பர்ஸ் கொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னும் வில்லியம் ஒரு முதலகிட்ட சண்டை போடுற மாதிரியான சீன் வரும். அந்த முதல உண்மையான முதலையாவும் அதோட கை கால் தண்ணி கடியில கட்டி போட்டு இருந்ததுனால தான் வில்லியமால மேலே ஏறி சண்டை போட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் க்ரூ மெம்பர்ஸ் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க, நாங்க இந்த ஷூட்டிங்ல எந்த ஒரு மிருகத்தையுமே பயன்படுத்தல, முழுக்க முழுக்க சிஜி மாடல் அண்ட் ரியலிஸ்டிக்கான எலிமெண்ட்ஸை பயன்படுத்தினால தான் உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க யானைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்குது முழுக்க முழுக்க சிஜி மாடல், அண்ட் வில்லியம் சண்டை போடதா சொல்லப்படக்கூடிய முதல்ல ஒரு முழுமையான எலிமெண்ட், அதுக்குள்ள ஒரு மனுஷேருந்து முதல்ல எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால தயவு செஞ்சு வதந்தியை நம்பி இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க சொல்லி மக்களுக்கு புரிய வச்சாங்க. ராபின் வில்லியம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட கேரக்டரை ரொம்ப கிரேசியாகவும் கொஞ்சம் போல காமெடியாகவும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காவே அவரோட கேரக்டரை தானே டெவலப் பண்ணாரு. ஸோ நீங்க படத்தில் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஆக்டிங்கும் சில பல சீன்ஸும் ராப் வில்லியமே டேரக்டருக்கு பரிந்துரைச்சது தான். அதில் முக்கியமானது என்னன்னா, ஜோனதன் ஹைடால படத்தில் அப்பா கேரக்டர் செய்யப்பட்டிருக்கோம், பட் வேட்டக்காரன் கேரக்டரையும் அவரே தான் செஞ்சாரு, அதுவும் ராபின் வில்லியம் தான் இதை இவரே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்காரு. பட் நம்மள நிறைய பேருக்கு வேட்டக்காரன் கேரக்டரில் வரக்கூடிய ஆக்டரும் அப்பா கேரக்டரில் இருக்க ஆக்டரும் ஒருத்தங்க தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமைக்கு மாறி இருந்துச்சு. 1995 இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியாக அடுத்து இதே மாதிரியான ஒரு பாட்டை உருவாக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் கிறிஸ்வான் தன்னோட ரெண்டாவது புத்தகத்தையும் எழுதியிருந்தார், அதோட பேர் ஜத்துரா. வெல், ஜுமஞ்சியில் நீங்கள் எந்த மாதிரியான கதை பேட்டர்னை பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் நடக்கும். பட் முழுக்க முழுக்க ஸ்பேஸில் நடக்கிற மாதிரியான கான்செப்ட். சோனி பிக்சர் கம்பெனியும் கண்டிப்பாக ஜுமஞ்சி மாதிரியே இதுவும் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அதோட ரைட்ஸையும் வாங்கி படமும் எடுத்துட்டாங்க. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் இந்த படம் முழுமையாக லாஸ்ல மூழ்கிருச்சு. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜுமாஞ்சியோட செகண்ட் பார்ட் அப்படின்ற எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த படத்தில் கொடுக்கவே படல. இதனால மக்கள் ஏதோ புது வகையான கான்செப்ட் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இந்த படத்துக்கே போய் பார்த்துருக்காங்க. பட் ஜுமாஞ்சியோட செகண்ட் காப்பியாக இருக்குது, இதில் எந்த ஒரு கிரியேட்டிவான சென்ஸும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படத்தை தான் கொஞ்சம் போல வித்தியாசமாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து இந்த படத்தை லாஸ்ல மூழ்க வச்சுட்டாங்க. தென் 2014 ராப் வில்லியம் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட அவரோட நினைவுகள் ரொம்பவே வருத்தத்தில் ஆடி இருந்துச்சு. இதனாலேயே என்னன்னு தெரியல, சோனி கம்பெனி இந்த சமயத்தில் ஜுமாஞ்சியோட மூணாவது பாட்டை நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. பட் செகண்ட் பார்ட் ஜத்துராவில் செஞ்ச எந்த ஒரு மிஸ்டேக்குமே தேர்ட் பார்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜுமாஞ்சியோட மூணாவது பாட்டுன்றதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியே இன்னைக்கான சூழ்நிலையில் குழந்தைகளால் விருப்பப்பட்டு விளையாடப்படக்கூடிய விர்ச்சுவல் கேமை ஜுமாஞ்சியோட கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணி டோட்டலாக எடுத்து 2010
2019 ரிலீஸ் பண்ணாங்க. எதிர்பாராத வகையில் பயங்கரமான வரவேற்பு குழந்தைங்க மத்தியிலையும் சரி பெரியவங்க மத்தியிலையும் சரி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைண்டாக $800 million சம்பாரிச்சு சக்ஸஸ்ஃபுல்லான படமாகவும் மாறிடுச்சு. பட் கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ரீபூட்டாக தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஜுமாஞ்சியோட நிறையவே கனெக்ட் ஆனனால யாராலுமே இதை ரீபூட்டாக கன்சிடர் பண்ணவே முடியல. ரீசன், 1995 ஜுமாஞ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் 1996 இதை டிபெண்ட் பண்ணி ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் ஷோவும் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏன்னா இது உலகம் முழுக்க டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட ஒரு பெஸ்டான கார்ட்டூன் ஷோன்னு சொல்லலாம். அதுல இருந்த சில பல கான்செப்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய சில ஈஸ்டர் ஆக்டும் இந்த படத்தோட கனெக்ட் ஆறனால யாராலுமே ரீபூட்டா கன்சிடர் பண்ணவே முடியல. ஆனா எது எப்படியோ இந்த படமும் பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுனால இது சம்பந்தமா இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். ஜுமாஞ்சி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வில்லியம் ஒரு ஃபன்னியான கேரக்டரா இருந்தாரோ அதே மாதிரி நேச்சுரலாவே ஃபன்னியா இருக்கக்கூடிய சில ஆக்டரை தான் இந்த படத்துல சூஸ் பண்ணும் சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ரீசன்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லாமலே ரிலீஸ் செய்யப்பட்ட ஜத்துரா படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டருமே சீரியஸான பர்சன், எந்த வகையிலுமே அவங்களுக்குள்ள நேச்சுரலான ஃபன்னி கேரக்டர் கிடையவே கிடையாது. அது மூணாவது பார்ட்ல முழுமையா தவிர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவே பார்த்து பார்த்து ஃபன்னியான ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாவே காஸ்டிங் பண்ணாங்க. அந்த வகையில் ஜான்சன் அண்ட் கெவினை செலக்ட் பண்றதுக்கு 2016 ரிலீஸ் ஆன சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற படத்துல ரெண்டு பேருமே ரொம்ப காமெடியா நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்புக்காக தான் இந்த படத்துல அவங்க செலக்ட் செய்யப்பட்டாங்க. ரெண்டாவது ஜாக்கி இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு அவரால் நடிக்கப்பட்ட கூஸ்பம் படத்தோட ஆக்டிங் பார்த்தா முடிவு பண்ணாங்க. பிகாஸ் அந்த படத்துல முழுக்க முழுக்க ஹாரருக்கும் த்ரில்லருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இவரோட நடிப்பு அங்கங்க சிரிப்பும் கொடுத்துருக்கும். ஒரு போனஸான ஃபேக்ட் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர் நம்ம கூட இன்னொரு பொண்ணு இருக்கிற மாதிரி தான் ஜாக்கோட கேரக்டரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ஒரு பொண்ணோட கேரக்டரை ஆணால கொடுக்க முடியுன்றத அவரோட நடிப்பு வெளிப்படுத்துச்சு. இதுக்கப்புறம் நிக்கோட கேரக்டருக்கு டாம் ஹேலன் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. பிகாஸ் அவர்கிட்ட பொதுவாகவே ஒரு காமெடி சென்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவரோட ஸ்பைடர்மேன் மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதிர்பாராத வகையில் மார்வல்ல ரொம்பவே இவர் பிஸி ஆனதுனால நான் இதில் நடிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. அதனால அந்த ரோலுக்கான வாய்ப்பு நிக்கிட்ட போயிருச்சு. நிக்கிட்ட காமெடி சென்ஸ் அதிகமாக இல்லைனாலும் அவர்கிட்ட ஒரு கூலான லுக் இருக்கிறனால காஸ்டிங் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி கேராவோட அவுட்லுக்கும் சரி அவங்களோட கேரக்டரும் சரி டாம் ரைடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீடியோ கேமில் வரக்கூடிய லாரா கேரக்டரை டிபெண்ட் பண்ணி தான் உருவாக்கப்படுச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ரோலுக்குள்ளக்க நல்ல ஒரு காமெடி சென்ஸை இன்வால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் டான்ஸிங்கான ஃபைட்டையே இன்க்ளூட் பண்ணாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க ஆப்பிரிக்காவில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத வகையில் அதை விடவும் ஹவாயில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சதுனால தான் முழுமையான ஷூட்டிங்குமே ஹவாய்க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சில பல சீன்ஸ்க்காக வேற ஒரு சில இடங்களுக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய பஜார்கான சீன் முழுமையாக அமெரிக்காலேயே தான் எடுக்கப்பட்டுச்சு. அண்ட் பனிப்பிரதேசம் மாதிரி காட்டப்படக்கூடிய மலை சீன்ஸ் எல்லாமே கனடாவில் எடுக்கப்பட்டுச்சு. பட் பெருசாக ஒன்றும் அங்கனக்கு ஷூட்டிங் எடுக்க முடியலை, ஏன்னா பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய சீன் எல்லாமே கிரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால செட்டு போட்டு தான் எடுக்கப்பட்டுச்சு. ஐம் ஷோர் நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து எந்த படத்தோட ஃபேக்ஸ் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பாக லீவ் பண்ணுங்க. கூடிய சீரமே வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மார்ட்ரியஸ் ஆர்கோ.